ரொம்ப அடம் பிடிப்பேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு. அது அப்புறம் கெட்ட விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகாம இது முன்னாடியே பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படி என்ன பெருசாக போய் சொல்லிட்டீங்க? அப்படி இல்லை, நார்மலாக அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஏதாச்சும் தப்பு கேட்டாலும் அது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். தூங்குவேன் காலையில், அது கெட்ட பழக்கம். நானே ரொம்ப நேரம் தான் தூங்குவேன், நானும் அதை தான் மாற்றிக்கணும். ஒன்று குடி, ஒன்று ஸ்மோக்கிங். இது ரெண்டும் நீங்களும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது தப்பு தானே ப்ரோ? தப்பு தான். அதனால் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். பேட் ஹேபிட்னா நான் சுற்றுறதே பேட் ஹேபிட் தான் ப்ரோ. சுற்றாமல் எப்படி சொல்கிறது, ஒழுங்காக இருக்கணும் வீட்டிலே. வீட்டில் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கேத்துறானுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அதெல்லாம் மாற்றிக்கணும் ப்ரோ. அதனால் நம்ம இப்போ நம்ம ஒழுங்காக ஓட்டினா சின்ன பசங்களாம் சரி அண்ணாங்களே இதுமாரி ஓட்டுறாங்களே நம்மளும் அதேமாரி ஓட்டலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. நம்மளே கோளாராக ஓட்டினா பசங்க இன்னும் கோளாராக ஓட மாட்டாங்க. வேறு எதுவும் வேறு நான் பேட் ஹேபிட்ஸ்னா எப்படி சொல்கிறது, அவன் வரானே என் ஃப்ரெண்டு தான், அவங்க கூட சேர்த்தே பேட் ஹேபிட் தான். பாய் பெஸ்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க உள்ளே, வந்தவொடனே மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு. தேவலாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எதுக்கு லவ் பண்ணோம், வேஸ்ட்டு தானே நம்ம பண்ணதுக்கு. ப்ரோ உங்கள் நேம்? என் நேம் சிவிராஜ் ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் என்ன விஷயம் ப்ரோ? பேட் ஹேபிட்னா நான் சுற்றுறதே பேட் ஹேபிட் தான் ப்ரோ. சுற்றாமல் எப்படி சொல்கிறது, ஒழுங்காக இருக்கணும் வீட்டிலே. வீட்டில் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கேத்துறானுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அதெல்லாம் மாற்றிக்கணும் ப்ரோ. அதிகமாக வெளியே சுற்றுறது, அதிகமாக வெளியே சுற்றுறது தான் ப்ரோ மாற்றிக்கணும், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. பேட் ஹேபிட்ஸ். காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. காலேஜ் கூட போகாமல் வெளியே சுற்றுறீங்களா? காலேஜ் கூட போகாமல் சுற்றுறோம் ப்ரோ. எனக்கு என்ன ஆசைனா வீட்டில் இருக்கணும் ப்ரோ. வீட்டில் அம்மா அம்மா தங்கச்சி தம்பியும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. வீட்டில் இருக்கணும், இல்லை வெளியே சுற்றுறது தப்பு இல்லை. வெளியே சுற்றுறது தப்பு இல்லை ப்ரோ. வெளியே சுற்றுறது 24 hours வெளியே இருந்தால் வீட்டுக்கே போகாமல் தப்பு தான். பேட் ஹேபிட்னா இதை தான் சொல்லுங்கள், வேறு எதுவும் இல்லையா ப்ரோ? வேறு எதுவும் வேறு நான் பேட் ஹேபிட்ஸ்னா எப்படி சொல்கிறது, அவன் வரானே என் ஃப்ரெண்டு தான், அவன் கூட சேர்த்தே பேட் ஹேபிட் தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? உங்கள் பேர் வைஷ்ணவி. உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அடம் பிடிப்பேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு, அது அப்புறம் கெட்ட விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகாமல் இது முன்னாடியே பண்ணிருக்காங்க அப்படின்னு. அடம் பிடிக்கிறது வந்து நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது பேட் ஹேபிட் மாதிரி அவ்வளோலாம் தெரியலையே. பேட் ஹேபிட்டுன்னு சொல்ல முடியுது, சில இடத்துல பட்டு திருந்துவேன் அந்த மாதிரி. ஃபஸ்ட் முன்னாடியே இது சொல்லியிருப்பாங்க, முன்னாடி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு வந்து அப்புறம் யோசிப்பீங்க. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அது நான் கேட்காம இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் தான் ரைட்டு அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகும் அந்த மாதிரி. ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கேர்ள்ஸ். ஓகே ஓகே ஓகே. வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா ஒரு பேட் ஹேபிட் இதை விட்டுருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு கெட்ட பழக்கமே சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிறது? காலையில் அது கெட்ட பழக்கம் தான், நானே ரொம்ப நேரம் தான் தூங்குவேன், நானும் அதை தான் மாற்றிக்கணும். தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க? லேட்டாக இருந்தால் எப்படி காலேஜ் போவீங்க? எல்லோரையும் நான் ஒரு ஹாஸ்டல் சென்னையில் படிக்கிறேன், ஸோ எல்லாருமே எந்திரிச்சு 6 o'clock ரெடி போயிடுவோம். நான் 7:30 தான் எந்திரிப்பேன். அனிஷா, அனிஷா உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லுங்கள்? பேட் ஹேபிட் அப்படியே எதுவும் இல்லை, நான் போய் சொல்லுவேன், கொஞ்சம் போய் சொல்லுவேன், அது மாற்றிக்கிட்டு போய் சொல்கிறது பேட் ஹேபிட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படி என்ன பெருசாக போய் சொல்லிட்டீங்க? அப்படி இல்லை, நார்மலாக அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஏதாச்சும் தப்பு கேட்டாலும் அது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். போய் சொன்னாலும் அழகாதனடா இருக்கு. ப்ரோ உங்கள் பேர்? அஸ்லாம் ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ப்ரோ. ஓகே. சின்சராக லவ் பண்ணேன், அந்த பொண்ணு ரீசனே இல்லாமல் ஈஸ்டால் வேறு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு ஃப்ரெண்டுன்ட்டு போயிட்டா ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா என்னை வந்து அந்த பையன்கிட்ட அண்ணான்னு சொல்லி ஏமாற்றிட்டேன். 4 வருஷம் கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணேன், ரீசன் இல்லாமல் போகும்போது விட்டு போயிட்டாங்க. போயிட்டு இப்போது அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது அவன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எதுக்கு இல்லை வேஸ்ட்டாக லவ் பண்ணோம், புரியுதுங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுனா பாய் பெஸ்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க உள்ளே, வந்தவொடனே மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. தேவலாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எதுக்கு லவ் பண்ணோம், வேஸ்ட்டு தானே நம்ம பண்ணதுக்கு. ஆமாம், கூட இருந்தாங்க எல்லா இடத்துலையும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அது அது மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அது அவங்க பண்ணுறது பேட் ஹேபிட்னு, அவங்க பண்ணுறது பேடுனா எப்படி சொல்கிறதுனா இந்த பாய் பெஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலே மோஸ்ட்லி பொண்ணுங்க தப்பு ப்ரோ. அது நிறைய சந்தேகம், பெஸ்ட்டுன்றதே உள்ளே வரக்கூடாது. ப்ரோ உங்க நேம்? புருஷோத்தமன். உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது என்ன விஷயமா இருக்கும்? வண்டியாலும் வாஷாக ஓட்டக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கீங்க, அது வந்து ஃபஸ்ட்டாக ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, பொறுமையாக போகலாம்ல? பொறுமையாக போனால் கொஞ்சம் நல்லது. அதுதான் சொல்கிறேன் சொல்கிறேன். நான் வேகமாக போயிட்டு அதுவும் நிறைய பேர் நம்மளை பார்த்து கற்றுக்கூடாது.
ஃபாஸ்ட்டாக ஓட்ட குழந்தைங்களாம் இப்போ வளர்றாங்களே நம்மளை பார்த்து பெருசாகி நம்ம கரெக்டாக போனாலும் சரி ஆப்போசிட்டில் எப்படி வேணால் வரலாம் நம்ம வேகமாக போயிட்டு பிரேக் கூட பிடிக்காமல் போகலாம் அதான் தலை நம்ம இப்போ நம்ம ஒழுங்காக ஓட்டினா சின்ன பசங்களாம் சரி அண்ணாங்களே இதுமாரி ஓட்டுறாங்களே நம்மளும் அதேமாரி ஓட்டலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு நம்மளே கோளாராக ஓட்டினா பசங்க இன்னும் கோளாராக ஓட்டுறாங்க அதான் இதுதான் உன்னோட பேட் ஹேபிட்னு மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் அப்புறம் உங்கள் நேம் என் நேம் மூர்த்தன் உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறதுனா என்ன சொல்லுவீங்க பேட் ஹேபிட்னாக்கா ஒன்று குடி ஒன்று ஸ்மோக்கிங் இது ரெண்டும் நீங்களும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் அது தப்பு தானே ப்ரோ தப்பு தான் அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் எந்த ஏஜ்லேருந்து ப்ரோ நீங்கள் இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க எனக்கு இப்போதைக்கு 34 எனக்கு நான் எனக்கு 24 ஹேபிட் இருக்கு 24 அதுவும் இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குடிப்பழக்கத்துக்கு வந்து உருவாகிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புனாக்கா இந்த ஹேபிட் வானா அப்படின்னு சொல்லிட்டு